எல்லாருக்கும் வணக்கம். சார் திரைப்படம் நீங்கள் பார்க்க வந்ததுக்கு முதல்ல நன்றி. பார்த்துட்டு நீங்கள் கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு நாங்கள் பலமுறை போட்டு பார்க்குறோம். அப்போ எங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். இப்படி ஒரு கருத்துள்ள படம் எடுத்துருக்கோமே, இது போய் மக்கள்கிட்ட எப்படி சேரும், ஒரு காமெடி பண்ணியிருக்கோமே அது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்கோமே ஒர்க் அவுட் ஆகுமா, லவ் சீன்ஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு தியேட்டருக்கு வர்ற வரைக்குமே அந்த டவுட் வந்து எங்களை சாவடிச்சுட்டே இருக்கும். இது எல்லா டேரக்டர்ஸ்க்கும் பொதுவானது. சூப்பர் ஹிட் படத்தோட டேரக்டர் போய் கேட்டிங்கனாலும் ஆடியன்ஸ் சொல்கிறதுக்கு முதல் நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு பல்வேறு விதமான கருத்துக்கள் இருக்கும். பட் சாருக்கு லாஸ்ட்டாக ப்ரெஸ்ஸோலேயே எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருந்தது, ரொம்ப பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் நீங்கள் வந்து இந்த ஷோ பார்த்துட்டு இந்த கொண்டாடினதை பார்க்க போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் எதெல்லாம் என்னமா ஒர்க் அவுட் ஆகும் நாங்கள் நினச்சோமோ அதெல்லாம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, லவ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த படத்தில் அந்த எஜுகேஷன் நாங்கள் சொன்ன கண்டென்ட் பயங்கரமாக நம்ம அதுக்காக தான் இந்த படமே எடுத்தோம். எஜுகேஷன் மஸ்ட், இது போய் உங்ககிட்ட சேர்ந்தே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷன் பற்றி தெரியணும். அதுவும் பர்டிகுலராக அரசு பள்ளி மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக எல்லாம் இலவசமாக கிடைக்குது அப்படின்றதுனால அவங்க அந்த பள்ளியை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அந்த இந்த எஜுகேஷன் கிடைக்காம தான் அவங்க ஃபோர் ஃபாதர்ஸ், அவங்க தாத்தா, அவங்க அப்பா, அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆனாவனாவிலேருந்து ஆரம்பித்து தான் இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு பள்ளிக்கூடத்தில் 12வது வரைக்கும் படிக்கிறது வரைக்கும் இருக்குது. இன்னும் இடையிலையும் உங்களுக்கு தெரியாத விஷயம் இருக்குது. 8ஆம் வகுப்புலையெல்லாம் வந்து ஒரு பொதுத் தேர்வு கொண்டு வரணும்னு சொன்ன கவர்மெண்ட் இங்கே இருக்குது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றது இருக்குது. எப்படியாச்சும் மாணவர்களை ஃபெயில் ஆக்கணுங்கிறதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த கதைகள்லாம் யாருக்கும் தெரியாது. உண்மையை சொல்லணும்னா இது எல்லாமே ஒரு விதமான ஒரு ஒடுக்குமுறை தான், எவனும் மேலே வந்துடக்கூடாதுங்கிற ஒடுக்குமுறை தான். அந்த ஒடுக்குமுறையினுடைய ஒரு பகுதி தான் இந்த மாதிரி சாமியின் பேரை சொல்லி ஊர்களில் படிப்பை கெடுத்த ஒரு விஷயத்த நம்ம கையில் எடுத்துருக்கோம். இது போய் சேருமா சேராதன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. ஆனால் அது பெருசாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க. பெரிய லெவலில் உங்களோட அப்ரிசியேஷன்ஸ் பார்க்கும்போது இந்த படம் பெரிய லெவலில் ஒர்க் அவுட்டாக இருக்குன்னு தெரியுது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கேன். வேறு ஏதாவது கேள்வி இருந்துச்சு? அதுக்கு கருத்து சொல்கிறதுக்கு எனக்கு தெரியல. நான் இதை எப்படின்னா ஒரு இப்போ நான் ஒரு ஒரு தலைமுறையாக ஒரு கடை இருக்கும் இல்லையா, இப்போ சரணபவன் இருக்கும், ஆனந்த பவன் ஒன்று இருக்கும், அவங்க தாத்தா ஆரம்பிச்சிருப்பேன். பட் அந்த பேரை அந்த கடையை வந்து ரொம்ப லெத்தாஜிக்காக நடத்தினா இப்போ அவனுக்கிட்ட நம்ம சொல்லணும், உங்கள் தாத்தா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கடையை வளர்த்தாரு தெரியுமான்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்க மாதிரி தான் இந்த படம். ரொம்ப லெத்தாஜிக்காக அந்த எஜுகேஷனை எடுத்துக்கிட்டவங்களுக்கு நம்ம வந்து இல்லைடா இது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த எஜுகேஷன் சொல்ல வேண்டியிருக்கு. அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். பேட்டையன் வேறு ஃபார்மேட்டில் சொல்லியிருக்காங்க. அதை பற்றின கருத்து நான் சொல்கிறது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இந்த படத்துக்கு இந்த படத்துக்கு மாம்போசை ஃபர்ஸ்ட் டைட்டில் சார் இல்லை சிக்கல்கள்லாம் ஒன்றும் இல்லை. நாங்கள் மா துணைக்கால் போட்டு தான் பண்ணியிருந்தோம். அவங்க ஏதோ டாக்குமெண்டேஷன் பண்ண போகிறேன்னு அவங்க குடும்ப தரப்பில் கேட்டாங்க. பெரிய தலைவருடைய குடும்பம் அது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. அதனால் அந்த கடமையை நாங்கள் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வேண்டாம்னு சொல்லிட்டு சார் கேட்டேன். அதில் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. வெற்றிமாறன் சார் மாதிரி இப்போ நெல்சன் சாரும் வந்திருக்காங்க, லோகேஷ் கனகராஜும் வந்திருக்காங்க, அவங்களும் படங்கள் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கூவி கூவி கத்தினேன். விஜய் சார் கூட படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு நான் தான் சொன்னேன். பட் இப்போ சொல்கிறேன், இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமேல் வரக்கூடிய இந்த சின்ன சினிமாக்களை வெற்றிமாறன் சார் மாதிரி ஒவ்வொரு பெரிய நடிகர்களும் ஒவ்வொரு பெரிய நிறுவனங்களும் தூக்கி அவங்கள வளர்த்து விட வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குங்கிறத வெற்றிமாறன் சார் காட்டியிருக்காரு. அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இனிமேல் அந்த கேரக்டர் எழுதும்போது அதான் அந்த படத்தோட ஒரு மெயின், இந்த படத்தோடய அது அவர் ஒரு கதாநாயகன், அவர் ஒரு கதாநாயகன். மொத்தம் மூன்று கதாநாயகர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தாத்தா, அப்பா, பையன், மூணு பேருமே கதாநாயகர்கள் தான். அதில் மற்றவங்கெல்லாம் கூட ஒரு செக்டார் ஆக்டிங் கூட நிப்பாட்டிக்கலாம். பட் அண்ணன் தான் நிறைய பண்ணணும். எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் அப்படின்னா, முதன் முதலாக அந்த கெட்டப் போட்டு வந்தப்போ எனக்கு விஜயகாந்த் சார் வந்த மாதிரி இருந்தது. நான் சொன்னேன் எனக்கு அண்ணன் விஜயகாந்த் சார் பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு. அது அந்த சின்ன கவுண்டரில் ஏத்தி சீவினர் இல்லையா, அதுவே கொஞ்சம் வெள்ள முடியாது வந்துட்டால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது எனக்கு. பட் சேம் டைம் இன்றைக்கி வந்து விஜயகாந்த் சார் இல்லை, ஆனால் இன்றைக்கி விஜயகாந்த் சார் தான் வந்து வைரல். பொட்டு வச்ச அந்த சாங்கு தான் இன்றைக்கி வைரல். அந்த மாதிரி அண்ணனுடைய கெட்டப்பும் இன்றைக்கி வந்து இன்னொரு விஜயகாந்த்னு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு வெளியில். ஸோ விஜயகாந்த் சார் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தை சினிமாவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. மற்றபடி நுணுக்கமாக அவர்கிட்ட கேள்வி கேளுங்க, அதோட நுணுக்கமாக பதில் சொல்லுவேன். எனக்கு வந்து போஸ் வெங்கடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து இந்த கதையை எழுதிட்டு எங்கிட்ட வந்து இதை நான் நடிக்கணும்னு முடிவு பண்ணி என் வீட்டுக்கு வந்து அந்த கதை சொல்லி ஆரம்பித்து ஒரு 10வது நிமிஷம் நான் வந்து தம்பி இந்த படம் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவர் வந்து
இப்போ நீங்கள் என்ன படத்தில் பார்த்தீங்களோ அதை நடித்து கதை சொல்லி கொடு அப்படியே சொல்லுவார். அது நடிக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளால் நடிக்க முடியுமான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கலாம் வாங்கினேன்னு சொல்லி அவர் வந்து சொல்லி கூப்பிட்டு வந்தார். அதுதான் அவனோட விளைவு தான் இந்த படம். தேங்க்யூப்பா, இவ்வளோ நேரம் அவங்க கூட இருந்துகிட்டு தான் இருக்கேன், இப்போ இருந்துட்டு தான் இருப்பேன், எப்போ இருப்பேன். ஓகே, அவ்வளோதானே, தேங்க்யூப்பா. விமல் அவர்கள் நடித்துள்ள சார் அந்த படம் தான் இப்போ நான் பார்த்துட்டு வரேன். அந்த படத்தின் இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் படத்தில் ரெண்டு ஃபைட்டு, ரெண்டு சாங்கு, ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, இந்த மாதிரி கமர்ஷியல்லாம் உள்ள நேரத்தில் மக்களுக்கு வந்து ஒரு கல்வி முக்கியம் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை முன்வைத்து இன்றைக்கி சார் அப்படின்ற படத்தை வந்து திரு போஸ் வெங்கட் அவர்கள் இயக்கியிருக்காங்க. கல்வி கண்டிருந்த காமராஜர் ஐயா அவர்கள் எப்படி மக்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்ற நினச்சாங்களோ அந்த கருத்தை நம்ம மறுபடியும் பார்க்குற மாதிரி, அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் மக்களுக்கு வந்து கல்வி முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் அவர்களும் இன்றைக்கி மக்களுக்கு வந்து கல்வி முக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அவர்கள் அந்த நினைக்கும் அந்த கருத்தை வந்து முன்வைத்து இன்றைக்கி சார் அந்த படத்தின் மூலமாக இன்றைக்கி விமல் நடித்துள்ள அந்த சார் படம் எல்லாரையும் மனசை சார் புளிய வைத்து இன்றைக்கி வந்து கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிற ஒரு கருத்தை வந்து இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது செல்வம், செல்வம் கூட நம்ம சம்பாதிச்சிடலாம், செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் சொல்லுவோம், அந்த கல்வி செல்வம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து கல்வி இருந்துச்சுனாக்க கல்வியை வச்சு நம்ம நிறையா செல்வங்கள் சம்பாதிச்சிடலாம். அதனால் சிறு வயதில் இருக்கும்போதே கல்வி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த படத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தாலே, ஸோ அதனால் எனக்கு வந்து இந்த இந்த படம் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னென்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. டீச்சரோ இல்லை சாரோ உட்காரும்போது சேரில் வந்து முள் வைக்கிறது, அப்புறம் உண்மையை சொல்லணும்னாக்க கணக்குவாதியாக இருக்கு நான் டிவி வாங்கிட்டு வருவேன், ஏன்னா சில விஷயங்கள்லாம் சொன்னால் அது வச்சு ஆயிரம் அந்த டீயில் வந்து பேதி மாத்திரலாம் போட்டு வந்து உண்மையிலேயே அது வந்து வாத்தியார் கண்டுபிடிச்சி சட்டையை தூக்கிட்டு என்னை வந்து முது அந்த பட்டக்ஸ்லே இதை வச்சு அடிப்பார், கட்டையை வச்சு, அதெல்லாம் எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. தரையில் வந்து முட்டி போடுவேன், ஸோ அதெல்லாம் வந்து இன்னமும் என் கண் முன்னாடி ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன பசங்க எதுவும் நம்ம நம்ம சார் படத்தில் வந்து ஒரு ஒரு காமெடி அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த ஹோல் டீமுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, நான் பொதுவாகவே ஒரு பெண்களுக்கு மாலை போட்டாக்க அது வந்து வைரல் ஆகி போயிடும், ஆனால் இப்போ நான் இவங்களுக்கு நான் போடுறது வந்து ஒரு பெண்ணுக்காக போடல, ஒரு டீச்சர் டீச்சரை பெருமைப்படுத்தும் விதமாக, ஒரு டீச்சர் எப்படி கண்ணியமாக இருக்கணும், பசங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும் அப்படின்ற விஷயத்த வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. போடு இந்த மாலையை வந்து எதுக்காக போடுறான் அப்படின்னாக்க, சார் படத்தோட இயக்குனர் திரு போஸ் வெங்கட் அவர்கள் அப்படின்னு சொல்கிறத விட மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்றைக்கி சொல்லியிருக்கிற திரு போஸ் வெங்கட் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு கருத்தை, ஏன்னா இன்றைக்கி வந்து ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு படம் எடுத்தால் போதும் அப்படின்னு மட்டும் இல்லாமல் மக்களுக்கு குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயங்களை தெரியணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாலையை போடுறான். இந்த படத்தில் நடித்திருக்க அனைத்து கதாபாத்திரமும் பக்காவும் நடிச்சிருக்காங்க. பருத்தி வீரன் சரவணன் சார் சூப்பராக அந்த அப்பாவுக்கான, ஏன்னா பையனை வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம அப்பா கேரக்டர் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி அம்மாவாக நடிச்சிருக்கார் அம்மா அவர்கள், தன்னுடைய பையனை வந்து எதிர்கள்ட்டிருந்தால் காப்பாற்றிருக்கேன், அவங்க பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிலாம் உயிரை கொடுத்து நடித்த மாதிரி ரமா மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைலாக் யார் எழுதியிருக்கான்னு தெரியல, நீங்கள் சுகுணாதேவா? ஆ, சுகுணாதேவர். அதில் ஒரு ஒரு கருத்து ஒன்று, ஒரு பொண்ணு படிச்சதுனாக்க அந்த குடும்பத்துக்கு நல்லது, ஒரு பத்து பெண்கள் படிச்சதுன்னா அந்த கிராமத்துக்கே நல்லது அப்படின்ற நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பாரதி கண்ட புதுமை பெண் மாதிரி இந்த தங்கச்சி வரணும், அதே மாதிரி கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா மாதிரி இவர் வரணும், தற்போதைய முதலமைச்சர் மாதிரி ரெண்டாவது துணை முதலமைச்சராக நம்ம ரெண்டாவது துணை முதலமைச்சராக இன்று முதல் திரு போஸ் வெங்கட் அவர்கள் பதவியேற்கிறார். எங்கடா அந்த பூவே?
போஸ் வெங்கட் எனும் நான் இன்று முதல் இன்று முதல் துணை முதலமைச்சராக மக்கள் மீது அண்ணனப்பா பற்றும் சம்திங் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையும் காமெடியா எடுத்துங்க. உண்மையிலேயே மக்களுக்கு வந்து கல்வி முக்கியம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயத்த இந்த சார் படத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க, அதுக்கு என் மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த கேக் வெட்டிடலாமா? வணக்கம், நான் சார் படத்தோட தயாரிப்பாளர். இந்த படத்தை ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன், என்ன போசுறாங்க, எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஷோ முடிஞ்சது, ஃபஸ்ட் ஷோ முடிச்சு வெளியே வந்து மக்கள்கிட்ட கிடச்ச ஆதரவை நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் கல்வியை பற்றி பேசுகிறத தவிர முன்னாடி, அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடம் இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதில் ஆசிரியர்களும் ஒருத்தர் அப்படிங்கிற கருத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கோம். ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியத்துவம், ஆசிரியர்களுக்கும் ஒரு காரணம் அப்படின்றத அந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படம் இன்றைக்கி நல்லா வந்திருக்கு, பார்த்துட்டு வர எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் பண்ண எல்லாம் சேர்றதை பண்ண பாருங்கள். வணக்கம்.